என் வாழ்க்கையில் வந்த முதல் பெண்ணும் நீதான், கடைசி பெண்ணும் நீதான் என ஃபேஸ்புக்கில் உருக்கமான வீடியோ வெளியிட்டு விஷமருந்திய இந்த இளைஞரின் உயிர் 5 நாட்கள் ஊசலாட்டத்திற்கு பிறகு உலகை விட்டு பிரிந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் காமனூர் தட்டு மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயது இளைஞரான அரவிந்தன். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளம் பெண்ணும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. சேலத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நர்சிங் 2ஆம் ஆண்டு படித்து வரும் அப்பெண்ணின் காதல் விவகாரம் அவரது பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் பெற்றோர் அரவிந்தனை அடித்து உதைத்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து காதலனுடன் பேசுவதை முற்றிலுமாக அப்பெண் தவிர்த்து வந்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த அரவிந்தன் கடந்த 30ஆம் தேதி தனது வீட்டுக்கு அருகே உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்து பூச்சி மருந்தை குடித்தார். மருந்தை குடிப்பதற்கு முன்னதாக வீடியோ ஒன்றை பதிவு செய்து அதை ஃபேஸ்புக் மற்றும் தனது நண்பர்களின் வாட்ஸ்அப் குரூப்பிலும் அனுப்பி வைத்தாராம் அரவிந்தன். அந்த வீடியோவில், "என்னை மறந்துவிடு என நீ ஈஸியாக சொல்லிவிட்டாய், ஆனால் ஒரு நாள் கூட நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் போகிறேன், நீயாவது சந்தோஷமாக இரு" என்று கூறியுள்ள அரவிந்தன் எந்த பெண்ணை பார்த்தாலும் உன் முகம்தான் நினைவுக்கு வரும் என உருகி உள்ளார். என்னால உன்ன லைஃப்ல ஒரு நாளும் மறக்க முடியாது, நீ என்ன என்ன ஈஸியா சொல்லிட்ட, என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு ஆனா சொல்றேன். என் லைஃப்ல வந்த ஃபஸ்ட் பொண்ணு நீதான். எனக்காக ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைச்சது நீதான். தாம் இறப்பதற்கு முன்பே வந்து தன்னை பார்த்து விடுமாறும், ஒருவேளை தாம் இறந்துவிட்டால் தன் தலையை காதலி மடியில் 1-5 நிமிடம் வைக்க வேண்டும், அது போதும் என்றும், அதுதான் தனது கடைசி ஆசை என கண்ணீர் வடித்து கொண்டே அரவிந்தன் பூச்சி மருந்தை குடித்த காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து தனது பாக்கெட்டில் இருந்த பிஸ்கட்டை கடித்த அரவிந்தன் சிறிது நேரத்தில் மரத்துக்கு அடியில் மயங்கி கீழே விழுந்தார். ஒரு கடைசி ஆசை இருக்கு, அதை மட்டும் நிறைவேற்றிரு, 5 நிமிஷம். ஏன்னா உன் மடியில் தோணா நிம்மதியான ஒரு தூக்கம் வரும், மடியில் என் தலையை வச்சுக்கோ போதும், அதே போதும். ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப் குரூப்பிலும் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அரவிந்தனை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக அவரது பெற்றோர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது செல்லும் வழியிலேயே அரவிந்தன் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஆம்பூர் போலீசார் தலைமறைவாக உள்ள இளம்பெண் மற்றும் அவரது பெற்றோரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.